அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவினுடைய வேட்பாளர்களின் பட்டியலும் சாதியும். 18வது மக்களவைத் தேர்தல் இந்தியா முழுமைக்கும் நடைபெற உள்ளது. இந்தியா முழுமைக்கும் 7 கட்டமாக 18வது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுகிறது. அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளன. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் தங்களுக்கான தொகுதிகளை வரையறை செய்து அவர்களுக்கான வேட்பாளர்களின் பட்டியலையும் இறுதி செய்துள்ளது. இது மட்டும் அன்று வேட்பாளர்களின் பட்டியலையும் அறிவித்துவிட்டது. தற்பொழுது தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. அதிமுக தங்களது வேட்பாளர்களினுடைய பட்டியலை அறிவித்தது. அதிமுகவினுடைய வேட்பாளர்களும் அவர்களின் சாதி பின்புலமும். வடசென்னை தொகுதி ராயபுரம் மனோ, தென்சென்னை தொகுதி முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்தன், காஞ்சிபுரம் தனி தொகுதி இ ராஜசேகர், அரக்கோணம் தொகுதி ஏஎல் விஜயன், ஆரணி நாடாளுமன்ற தொகுதி ஜிவி கஜேந்திரன், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி ஜெயப்பிரகாஷ், சிதம்பரம் தனி தொகுதி சந்திரஹாசன், விழுப்புரம் தனி தொகுதி பாக்கியராஜ், சேலம் நாடாளுமன்ற தொகுதி விக்னேஷ், நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி தமிழ்மணி, கரூர் நாடாளுமன்ற தொகுதி கேஆர்எல் தங்கவேல், ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி ஆற்றல் அசோக்குமார், திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐக்கு ஒதுக்கியுள்ளது. முபாரக் அவர்கள் போட்டியிடுகிறார். இவரும் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுகிறார். நாகப்பட்டினம் தனி தொகுதி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர், தேனி நாடாளுமன்ற தொகுதி வி டி நாராயணசாமி, மதுரை நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் சரவணன், ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி ப ஜெயபெருமாள், தென்காசி தனி தொகுதி டாக்டர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர். இவர் 9 முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி சிங்கை ராமச்சந்திரன், பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி கார்த்திகேயன், திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கருப்பையா, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி சந்திரமோகன், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாபு, திருப்பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பிரேம்குமார், தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அசோகன், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அருணாச்சலம், நீலகிரி தனி தொகுதி லோகேஷ், வேலூர் நாடாளுமன்ற தொகுதி பசுபதி, திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி கலியபெருமாள், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி குமரகுரு, சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி சேவியர் தாஸ், திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி சிம்லாமுத்து சோழன், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி சிவசாமி வேலுமணி, கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பசிலியான் நசரேத், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி தமிழ்வேந்தன் போன்ற வேட்பாளர்களை அதிமுகவானது அறிவித்துள்ளது. இந்த தேர்தலில் அதிமுகவானது மிக வலிமையான வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. இந்த வேட்பாளர்களில் பல பேர் யார் என்றே பலருக்கு தெரியாது. அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை வேண்டுமென்றே அதிமுகவின் தலைமை அறிவித்துள்ளது. இவர்களில் பலர் டம்மி வேட்பாளர்களாக நிறுத்தப்படக்கூடியவர்கள். இவர்களைத்தான் வேட்பாளராகவே அறிவித்துள்ளது. எனவே அதிமுகவானது இந்த தேர்தலை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை என்று பலர் கூறுகிறார்கள். வேறு சிலரோ அதிமுக தலைமையானது பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுகமாக கூட்டணி உடன்பாடை உருவாக்கி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்று அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை அறிவித்துள்ளது என்றும் குற்றம் சாட்டுகிறார்கள். அதேபோன்று வேறு சில அரசியல் விமர்சகர்களோ
வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு இடத்தை கூட கைப்பற்றாது என்ற பல நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தன. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது, எனவே நாம் வெற்றி பெற முடியாது என்று கூறிய பின்பு எதற்கு வலிமையான வேட்பாளர்களை நிறுத்தி அதிக செலவுகளை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து வலிமையற்ற வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் செலவுகளை குறைத்து கொண்டு ஒப்புக்கு இந்த தேர்தலை சந்திக்கும் பொருட்டு இதுபோன்று அதிமுகவின் தலைமை செயல்படுகிறது என்றும் கூறுகிறார்கள். இதேபோன்று வர இருக்கும் 2024 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை வலிமையாகவும் சிறப்பாகவும் சந்திக்கும் பொருட்டே இதுபோன்ற உள்ளடி வேலைகளில் அதிமுகவின் தலைமை செய்து வருவதாகவும் சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த குற்றச்சாட்டிற்கு வலு சேர்க்கும் வகையிலேயே இவர்களினுடைய வேட்பாளர்களின் பட்டியலும் அமைந்துள்ளது. ஒரு சில தொகுதிகளின் வேட்பாளர்களை தவிர்த்து மற்ற வேட்பாளர்களில் பல பேர் யார் என்றே மக்களுக்கு தெரியாது. ஏன், அந்தந்த தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களின் பெயர் அல்லது அவர் யார் என்று கூட அந்த தொகுதி மக்களுக்கே தெரியாது. அதுபோன்ற வேட்பாளர்களைத்தான் அதிமுகவின் தலைமையும் அறிவித்துள்ளது. எனவே இந்த தேர்தலில் அதிமுக ஒப்புக்கு போட்டியிடுவது போன்றே தெரிகிறது. அதிமுக தங்களது வலிமையான வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தால் தேர்தல் களம் என்பது மிக கடுமையாக இருந்திருக்கும். தற்பொழுதைய சூழலில் பல தொகுதிகளில் திமுகவானது வெற்றி பெறக்கூடிய நிலையை அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிவிட்டது என்றும், தற்பொழுதே திமுக பல தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்துவிட்டது என்றும் பலர் கூறி வருகிறார்கள். திமுக தலைமையோ 40 நமதே என பிரச்சாரம் செய்து வருகின்றது. ஏனெனில் தாங்கள் அமைத்துள்ள கூட்டணி மிக வலிமையான கூட்டணி, எனவே தமிழகம் புதுச்சேரி என மொத்தமாக உள்ள 40 தொகுதிகளையும் நாங்களே கைப்பற்றுவோம் என்று கூறி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியோ இந்த முறை 4-5 இடங்களை எப்படியாவது பிடித்து விடுவோம் என்று கூறுகிறார்கள். இவை அனைத்திற்குமான தீர்வு மிக விரைவில் நமக்கு தெரிய வரும். இவைகளுக்கான பதிலை மக்கள்தான் சொல்ல வேண்டும். நன்றி.